ஏதோ அலருது ப்ரோ, கண்டிப்பா அந்த பொண்ணாகதான் இருக்கும். அப்படி சொல்லுவேண்ணா ப்ரோ, ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்த இன்னைக்கு இப்ப வந்து காலையில ஒரு 5 o'clock ஆக போகுது. இந்த டைம்ல ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் வந்திருக்கு. கைஸ், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பையன் எனக்கு சில ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி, ப்ரோ இந்த இடத்துல வீடியோ எடுங்க அப்படின்னு நிறைய சப்ஸ்கிரைபர் அனுப்புவாங்களே, அதில் பர்டிகுலராக இந்த பையனோடது என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அந்த இடத்த வந்துட்டு வீடியோ எடுத்தே ஆகணும்னு ரொம்ப உள்ளுக்குள்ளே ஒரு வெறியை தூண்டுற மாதிரியான ஒரு லொக்கேஷன். அந்த லொக்கேஷன் ரொம்ப பெருசு, அநியாயத்துக்கு இது வரைக்கும் அவ்வளோ பெரிய லொக்கேஷன் நான் வீடியோ எடுத்ததில்லை. அந்த அளவுக்கு பெருசுனா நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த லொக்கேஷன் பெருசுன்றதோட அந்த இடத்தோட ஸ்டோரி ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. இது வரைக்கும் நம்ம கோஸ்டில் அந்த மாதிரி ஒரு வீடியோ இந்த வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கே மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி அது. அந்த பையன் அந்த ஃபோட்டோஸும் மெசேஜும் எனக்கு அனுப்பியிருந்தான்னு சொன்னேன்ல, அதை அனுப்புன அன்றைக்கி நான் வந்து ஒரு ஷூட்டில் இருந்தனால அதை வந்து ஒழுங்காக அவனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. ஓகே அப்புறம் நான் உங்ககிட்ட நான் நாளைக்கு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அடுத்த நாள் ஃப்ரீயாகிட்டு நான் போய் அந்த மெசேஜ்லாம் பார்க்குறேன், எல்லாத்தையுமே அன்சென்ட் பண்ணிட்டான், எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டான் ஆக்சுவலாக இன்ஸ்டாவில். நான் எனக்கு ஐயோ என்னடா இது, அப்பயே தெரிஞ்சிருந்தா எல்லாத்தையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கலாமே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆச்சு. அந்த டைமில் நான் கேட்டேன் அந்த பையன்ட்ட, ஏன் இதெல்லாம் டெலிட் பண்ண அப்படின்ட்டு. அவன் வந்துட்டு ரொம்ப பயந்துட்டான் ஆக்சுவலாக, யாரோ அவனை பயமுறுத்திருக்காங்க, அவங்க வீட்லையா இல்லை அவனோட ஃப்ரெண்ட்ஸான்னு தெரில, இதனால உனக்கு பிரச்சனை வரும், உனக்கும் இதனால எதனா சைடு எஃபெக்ட் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த லொக்கேஷனோட ஸ்டோரிலாம் அந்த இடத்துக்குள்ளே போகிறதுக்கே அந்த ஊருக்காரங்க பயப்படுவாங்க. இந்த பையன் அந்த ஊர் பக்கத்தில் ஒரு 2 இருக்குது, அதில் ஒரு ஊரில் தான் இந்த பையன் இருக்கும். யாரும் அந்த பையனை பயமுறுத்தி விட்டனால அந்த எனக்கு அந்த லொக்கேஷன் அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டா என்னால் கண்டே பிடிக்க முடியல. அந்த ஊரோட பேர் மட்டும் எனக்கு மைண்டில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் அதை அனுப்பி, நம்மளோட சப்ஸ்கிரைபர் சில பேருக்கும் அனுப்பி, இதை வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் ப்ரோ எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தேன். அதில் ஒரு சப்ஸ்கிரைபர் ரொம்ப அவருக்கு நான் ரொம்ப இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், அவர் பேர்லாம் நான் சொல்ல வேணாம்னு சொன்னார். அவருமே என்ன சொன்னார்னா, நீங்கள் அங்கே போகிறப்ப ரொம்ப சேஃபாக போங்க, அந்த ஊர் மக்கள்லாம் சொன்ன மாதிரி அந்த இடம் ரொம்ப டேஞ்சரான இடம், ரொம்ப சேஃபாக போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த இது அந்த வாய்ஸ் நோட் கேட்குறப்ப எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. ஆமாம், அங்கே போகிறப்போ அந்த ஊருக்காரங்க யாருக்காவது தெரிஞ்சாலும் அந்த இடத்துக்குள்ளே நுழைய விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. உள்ளே போகிறதுக்கு 2 தாண்டி போனோம். அந்த 2 தாண்டி நம்ம போயிட்டோன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டு வந்துடலாம். அந்த 2 நம்ம கிராஸ் பண்ணுறதுக்குள்ளே யாராவது பார்த்துட்டா கண்டிப்பாக கேட்பாங்க, நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை பின்னாடி ரிட்டன் அனுப்பிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவரே போய் பகலில் போய் எனக்கு ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணார், எடுக்க முடியல அவரால். உங்களுக்கு உண்மையிலே பவர் இருந்தால் டார்க் ஸ்டோரி என்னன்னா, அங்க ஒரு சூனியக்காரங்க வந்து அந்த காலத்துலலாம் இருப்பாங்கல்ல, செய்வன பில்லி சூனியம் அந்த மாதிரிலாம் வைக்கிற ஒரு ஃபேமிலி அங்க இருந்திருக்காங்க. விச் கிராஃப்ட் மாதிரி. யா, அந்த மூட நம்பிக்கையின் உச்சத்துல போய் அந்த சூனியக்கார அந்த விச் அப்படின்னு சொல்ற அந்த சூனியக்காரி பண்ண வேலை என்னன்னா, ஒருத்தவங்க நரபலியே கொடுத்துருக்கா ஒரு அந்த இடத்து, அது வந்து ஒரு காலேஜ், அந்த காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்களை வந்துட்டு நரபலியே கொடுத்துருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க, அது எந்த அளவுக்கு ஒரு பைத்தியக்கார பொம்பளை அப்படின்ட்டு. இந்த விஷயம் தெரிஞ்சோன்னா அந்த ஊருக்காரங்களே அந்த பொம்பளைய தூரத்தில் நின்று அவ பக்கத்தில் போறதுக்கே பயப்படுவாங்களா எல்லாருமே. அவங்களோட வீடே ஊருக்குள்ளே விடாம ஊருக்கு ஒதுக்கு புறமா ஒரு குடிசை போட்டு அவங்களா நீங்க இங்கே தான் இருக்கணும், ஊருக்குள்ளெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஊரை விட்டு வெளியில தான் வச்சிருந்தாங்க. அவ்வளோ பயப்படுவாங்களா அந்த பொம்பளைக்கு. இவெல்லாம் நான் வரலடா, நான் எடிட் பண்ணிட்டு வீட்லயே இருக்கேன்டா அப்படின்னு நான் இது கேட்டேன். அவரு இந்த கதை கேட்டபோதே எனக்கு வந்து எப்படி, ஆல்ரெடி நம்ம நிறைய இடத்துல போயிருக்காங்க, பட் இந்த இடம் ரொம்ப வித்தியாசமா டிஃப்ரெண்டா இருக்கும்னு மனசுலயே ஒரு அப்படி இமேஜினேஷன் பண்றோம். தெரியும் அது கீழே இருக்கு, கண்டிப்பாக ரொம்பவே எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸான ஒரு பிளேஸாக இருக்க போகுது. நான் கூட ஃபஸ்ட்டு நினச்சேன் போனோமா வேணாமா, வாசுப்ரோ கூட சொல்லி லைக் என்னால் வர முடியாது அப்படி சொல்லலான் இருந்தோம். பட் அந்த பிளேஸோட ஃபோட்டோ காட்டும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, வரணும் சரி நம்ம போய் பார்க்கலாம், பட் இது நம்ம உயிர் வந்துட்டு பலி கொடுத்துட்டு போகிற இடம் மாதிரி இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கலாம். ஆமாம், அங்கே வந்துட்டு அங்கே போய் எதனா ஒன்று ஆச்சு எங்களுக்குன்னா எங்களை வந்து காப்பாற்றுறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. யாருக்கிட்டையாவது நாங்கள் இங்கேயே சொல்லிட்டு போய் நாங்கள் ரிட்டன் வரலன்னா இந்த இடத்துல வந்து எங்களை பாருங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு தான் போக போகிறோம். ஒரு 1 நாங்கள் அந்த இடத்துக்கு போய் வீடியோ எடுப்போம். அந்த வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, இதுக்கு அடுத்து அங்கே போன கிளிப்ஸ் இருக்கும். நீ சொல்கிறதுனா
நமக்கு ஏதாவது ஆனால் அந்த பக்கத்து ஊர் மக்கள்கிட்ட ஏட்டா சத்தம் போட்டால் கூட உள்ளே வந்து கூட காப்பாற்ற மாட்டேன். ஊர் பக்கத்துலலாம் இல்லை, அது இருக்குது 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர். அதான்டா அவங்க உள்ளே வந்து காப்பாற்றுறதுக்கு உள்ளே வர மாட்டாங்களா, நம்மளே போட மாட்டாங்களா, அப்போ அந்த அளவுக்கு பயப்படுறவங்க எதுக்கு உள்ளே வருவாங்க, எப்படி வருவாங்க? நமக்கே இன்னும் என்ன டாஸ்க்னா நம்மளே எப்படி உள்ளே போகிறோன்னு தெரில. அங்கே ஃபுல்லாக முள்ளெல்லாம் போட்டு அந்த சைடு யாரும் போக முடியாத மாதிரி பண்ணி வச்சிருக்கிறதா சொன்னார் அந்த சப்ஸ்கிரைபர். நம்ம ஆள் போய் பார்த்துட்டு வந்தார்ல அவர். எங்களோட முழு முயற்சியும் இதில் போட்டு இந்த வீடியோவை வந்து எடுத்துட்டு வரணும், அவ்வளோதான். எங்களோட டாஸ்க்கே அந்த லொக்கேஷன் உள்ளே போய் வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். எக்ஸாக்டான இந்த லொக்கேஷனோட ஸ்டோரியை வந்து நான் அங்கே ஸ்பாட்டுக்கே போய் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். பிரிக்கெட் பிஷப் அப்படின்னு ஒரு விச்சு வந்து இருந்திருக்காங்க உண்மையாக ரியல் லைஃப்பில். அது வந்துட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கூட வரும். 1692 நடந்திருக்கு இந்த சம்பவம். அந்த பொம்பளை இதே மாதிரியே சில விஷயங்கள்லாம் பண்ணனால அவளை வந்து கொண்டுட்டாங்க. ஆக்சுவலாக டெவிலோட கான்டாக்ட் வச்சிருக்கிற ஒரு நிறைய பேரை அந்த காலகட்டத்தில் கண்டுபிடிச்சாங்க. அதில் 200 பேர் இருந்தாங்க, அதில் 19 பேரை கண்டுபிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் கொண்டது இந்த லேடி. ஆமாம், அதுவும் ரொம்ப கொடூரமாக தீ கொளுத்தி கொண்டுட்டேன். ஆமாம், அது உலகத்திலேயே ஃபஸ்ட்டு ஒரு விச்சை வந்துட்டு நீ மந்திரம் பண்ணுற அந்த ரீசனுக்காக தூக்கில் போட்டு கொலை பண்ண ஒரு லேடி தான் பிரிக்கெட் பிஷப். இதை கேட்கும் போது எனக்கு இந்த இது நான் முன்னாடி கூகுளில் பார்த்துருக்கேன். நான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்த லொகேஷனோட ஸ்டோரி கேட்கும் போது எனக்கு இவங்களோட ஸ்டோரி வந்து ஞாபகம் வந்துச்சு. திருப்பி போய் நாங்கள் சர்ச் பண்ணி இப்போ அதையும் உட்காந்து படிச்சுட்டு ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் மைண்டில் தோணுச்சு. ஆனால் அது வந்து நடந்தது இங்கிலாந்தில், இது வந்து நம்ம ஊரில். ஓகே கைஸ், இதுக்கப்புறம் அந்த லொக்கேஷன் போயிட்டு உங்ககிட்ட கண்டினியூ பண்ணுறோம். ஒரு 1 வீக்கில் போவோம்னு நினைக்கிறேன். என்னடா எல்லாம் தயாராகிட்டு கொஞ்சம் கைஸ் வேற லெவலாக இருக்க போகுது. இந்த வீடியோ எக்ஸ்ட்ரீம்லி அட்வென்ச்சராக இருக்க போகுது. சீசர் நீ வரியாடா, சீசர் வரியாடா, நீயும் டேய் வரியா வரலையா? என்னடா சீசர் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, மைண்டுக்குள்ள அந்த கதை ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு மாதிரி. ஆமா எனக்கே கைஸ் ஒரு விச்சோட ஸ்டோரி. கைஸ் இவனையுமே நான் வீடியோ கூட்டிகிட்டு போகணுன்னு தான் ஆசை. பட் இவனை இப்போதான் ட்ரெயின் பண்ணிட்டுருக்கோம். ட்ரெயின் பண்ணாத டாக அந்த மாதிரி அபாண்டன் லொக்கேஷன் கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. திடீர்னு மூட் ஸ்விங்காக எதனா பண்ணானா நல்லா இருக்காது, அதனால ட்ரெயின் பண்ணிட்டுருக்கோம். ஓரளவுக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இவனை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகலாம். இவனோட வீடியோ விளாக் சேனலில் வரும் சீக்கிரம். உள்ள போகலாம். கோயில் கைஸ், பேக் எடுத்துக்க. அப்படி ப்ரோ இருக்கு, வேற லெவல் இருக்கு ப்ரோ, அவ்வளவு பெருசா இருக்குது. மலை தோத்து உள்ள போயிடலாம், எடுத்துட்டு வாங்கடா. வீடு எடுக்கிறதுக்கு இன்னைக்கு அலமின் வெங்கடேஷ் புரிஷோத். பயங்கரமா இருக்குது ப்ரோ, வேற லெவல் பில்டிங் சொல்லலாம். அப்படியே நிற்கிற ஒவ்வொரு செகண்ட் அப்படியே உள்ளுக்குள்ள கொலை நடந்துற மாதிரியே இருக்குது. கார்லேருந்து பார்க்கும்போதே ஒரு மாதிரி அடிச்சு போகுது. வியர்டுனா இதுதான் வியர்டு, ஃபுல் வியர்டாக இருக்கும். இது இங்கே வச்சு ஏதாவது ஆச்சுன்னா ஹாஸ்பிட்டல் எதுவுமே கிடையாது, ஒரு காடில் தான் இந்த பில்டிங்கே இருக்குது. ஏன் கைஸ் அங்கே தான் பார்த்தீங்களா, அங்கே ஒரு பயங்கரமான பில்டிங், அப்புறம் அங்கே ஒரு பயங்கரமான பில்டிங். ஓகே இங்கே அங்கே ஒரு பயங்கரமான பில்டிங் தெரியுதா. இப்போ நான் உங்களுக்கு காட்டின மாதிரி இன்னும் 5 மடங்கு அதிகமான பில்டிங்ஸ் இன்னும் உள்ளே அப்படியே இருக்குது. இந்த காலேஜ் பல ஏக்கருக்கு கட்டியிருக்காங்க, நிறையா இருக்குது. இன்னொன்று உள்ளே போய் பார்க்கலாம்.
ஒட்டுங்க ஒட்டுங்க மழை பெய்யுது, காற்று கூட அடிக்க புயல் உருவாயிருக்குன்னு சொல்கிறாங்க நியூஸில். ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு மிக பிரம்மாண்டமான ஒரு லொக்கேஷனில் வீடு எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். இதோட ஹிஸ்ட்ரி ரொம்ப ஹலோ இதோட ஹிஸ்ட்ரி ரொம்ப பயங்கரமாக இருந்தது உங்ககிட்ட நான் இப்போ சொல்கிறேன். லொக்கேஷன் ரொம்பவே எங்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்கு, ரொம்ப அமைதியாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்கனால யாரும் ஆளுங்க இருப்பாங்களா, என்ன நடக்க போகுது, அது இல்லாமல் இந்த லொக்கேஷன் ரொம்ப ரிஸ்க்கான லொக்கேஷன். ஹலோ ஓகே, இந்த இடத்தோட ஸ்டோரி உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த காலேஜை சுற்றி சில கிராமங்கள் இருக்குது, அதில் முக்கியமாக ரெண்டு கிராமம் இந்த காலேஜுக்கு பக்கத்துலேயே இருக்குது. கிராமத்துக்காரங்களுக்கு நாங்கள் இங்கே வரோம்னு தெரிஞ்சிச்சுன்னா எங்களை விட மாட்டாங்க, அதனால் எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் யாருக்குமே தெரியாமல் இந்த கிராமத்தை கடந்து இந்த இடத்துக்கு வந்துருக்கோம். ரெண்டு கிராமம் சொன்னேன்ல, அதில் இந்த காலேஜுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சூனியம் பண்ணுறவங்க, இந்த பில்லி சூனியம்லாம் பண்ணுவாங்களே, மந்திரவாதி சம்திங் அது மாதிரி பிளாக் மேஜிக் அதெல்லாம் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி ஒரு குடும்பம் இருந்திருக்காங்க. அவங்க பாரம்பரியமாக பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க பேய் ஓட்டுறது, இந்த மாதிரி பேய ஏவி ஓட்ட சொன்னால் காசு கொடுத்தா பண்ணுறது, இந்த மாதிரி இல்லீகலான சில விஷயங்களையும் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க செய்கிற தவறுகள் ரொம்ப பெருசாக ஒரு ஸ்டேஜில் ஆயிருக்கு. இந்த மாதிரி சின்ன சின்னதாக பண்ணுற வரைக்கும் யாருமே அவங்கள கண்டுக்கல, ஆனால் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. அங்கே தான் அதுதான் அந்த ஒரு பெரிய தப்பு தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய அழிவுக்கு இன்றைக்கி நம்ம இங்கே வீடு எடுக்க வந்ததுக்கான காரணம். எல்லாத்துக்கும் அவங்க செஞ்ச அந்த ஒரு தப்பு தான் ரீசன். அவங்க வந்து பேய் ஓட்டுவாங்க அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி டைமில் அவங்க ஓட்டக்கூடிய சில ஆத்மாக்களை அவங்களோட கண்ட்ரோலில் சில நேரத்தில் அவங்களோட பர்சனல் வெஞ்சன்ஸுக்கோ இல்லை ஏதோ ஒன்று ஏவி விட்டுறது இந்த மாதிரி யூஸுக்கெலாம் அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுப்பாங்க. அதுங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் கொடுத்து அடிமையாக்கி வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த குடும்பம். இந்த தருணத்தில் ஏதோ ஒரு இதுக்காக அவங்க நரபலிலாம் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். நம்மளே நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், இன்னுமே நிறைய ஊரில் நடந்துகிட்ருக்கு, அதிகமாக கேரளாவில் நடந்துகிட்ருக்கு, இவருக்கு தெரியும். இவரே என்கிட்ட நிறையா சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நரபலிஸ்லாம் கொடுப்பாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி நரபலி கொடுக்கறதுக்காக இந்த காலேஜில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இந்த ஊருக்காரங்களுக்கு தெரிஞ்சு ஊரில் இருக்கிறவங்க அந்த ரெண்டு கிராமத்து மக்களுமே சேர்ந்து அவங்கள கல்லாலேயே அடித்து கொண்டிருக்காங்க. அந்த ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே கொடூரமாக கொண்டிருக்கான்னு சொல்கிறாங்க. அதுதான் நரபலினாலே கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும் அந்த எதுன்னு சொல்லிட்டு. அதுதான் அதாவது டீப்பாக போய் சொல்கிறது அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகும் பார்க்குற சில பேருக்கு. உங்களுக்கு தெரியும், இமேஜின் பண்ணிக்கோங்க, கொடூரமாக நரபலி கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க, அந்த ஊருக்காரங்க எல்லாரும் சேர்ந்து அந்த சூனியக்கார குடும்பத்தையே கல்லால் அடித்து ரொம்ப ஒரு மாதிரி துன்புறுத்தி கொலை பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னா நரபலி இங்கே தான் கொடுத்துருக்காங்க இந்த காலேஜில், இந்த காலேஜில் தான் கொடுத்து. அதுக்கப்புறம் அந்த நரபலி கொடுத்த பொண்ணோட ஆத்மாவும் இங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்க வந்து நிறையா ரொம்ப பேரனார்மல் ஆக்டிவிட்டி அதிகமானதுக்கப்புறம் அந்த பொண்ணை பற்றி பேசும்போது யாராவது இங்கே இருக்கீங்களா? கிராக்கான மரத்தை தங்கி இருக்கிறோம். கிராக்கு ஓகே, பேசுவோம். இதுதான் இங்கே நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த சூனியக்கார குடும்பத்தில் ரொம்ப முக்கியமான ஆள் யாருன்னா அந்த ஃபேமிலியில் ஒரு ஓல்டு லேடி ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. அவங்க தான் வந்து இதுக்கு முக்கிய மூலமாக இருந்து இந்த மாதிரி நரபலி கொடுத்து கொலை பண்ணுற அளவுக்கு தைரியமாக
அந்த மந்திரத்தில் மூழ்கி ஒரு மாதிரி மென்டலி அஃபெக்ட் ஆகியிருந்திருக்காங்க, அவங்களையுமே கொண்டிருக்காங்க, அவங்களோட ஆத்மாவும் இந்த சைடு சுற்றிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு கேட்குறதுக்கு ஒரு மாதிரி ட்ரமாட்டிக்காக இருந்தாலும் நம்ம நிறைய பேர் சொல்லும்போது நம்ம அதை கேட்டதான் ஆகணும். இது எந்த அளவுக்கு உண்மைன்றதும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது நமக்கு தெரிய வரும். நிறைய இடத்துக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி கேட்டுட்டு போய் அங்கே வேறு விஷயங்கள்லாம் நடந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். எந்த அளவுக்கு அதெல்லாம் உண்மையாக இருக்குது அப்படின்னு நம்மளே உள்ளே போய் பார்த்தோம்னா தெரியும். லாஸ்ட்டாக அந்த கர்சடு காலேஜ் தான் அம்மா ஒன்று நினச்சி போனால் அங்கே வேற ஒன்று நடந்துருக்கு. என்னடா அவங்க ஆல்ரெடி அவங்க பிளாக் மேஜிக் பண்ணி மக்கள் நிறைய டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க, அவங்கள வந்து கல்லாலேயே அடிச்சு குடும்பத்தை கொண்டாங்கன்னா அப்போ அந்தளவுக்கு அது இன்னும் ஆவேசமாக இருக்கும். கண்டிப்பாக அந்த பேர் இங்கே தான் இருக்கும் ப்ரோ. கடைசியாக அந்த கர்சடு காலேஜில் நம்ம எதிர்பார்த்து ஒன்று நடந்துச்சு, ஆனால் அதுக்கு இல்லை இங்கே நடந்தது வேற ஒன்று நடந்துருக்குன்னு அப்படியே கண்ணே பண்ணிச்சு. அது மாதிரி இங்கே எதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கும்னு எனக்கு தோணுது. இப்படியே பேசிகிட்டு இருந்தோன்னா ஆளுக்கு ஒன்று பேசிகிட்டு இருக்க வேண்டியதான். இது இப்படி இல்லை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தோன்னே தெரிய வரும். போகலாமா? கீழேருந்து ஆரம்பிக்கலாம், இங்கேருந்து ஆரம்பிக்கலாம். வாங்க, ஏன் நிற்கிறீங்க? வாங்க. இந்த காலேஜில் வேறு எதுவும் பிரச்சனைலாம் நடந்திருக்கு, அதனால நிறைய கலவரங்கள்லாம் இங்கே வந்திருக்கு. ஒரு ஒட்டுமொத்த கிராமமே இங்கே வந்து ஒரு ஃபேமிலியை அடித்து கொண்டு இந்த இடத்தையே சூறையாடி இருக்காங்க. பார்த்துக்கலாம், யார் வந்தாலும் கொஞ்சம் மேலே தான் சவுண்ட் கேட்குது, மேலே போய் பார்க்கலாம். வாங்க போங்க போங்க போடா. நடங்க. கிளாஸ் ரூம். இங்கே இருக்கிற எல்லா ரூமும் ஒரே மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. Okay.
யாராவது இருக்கீங்களா? புருஷா தூங்கி விட்டோம், நீங்கள் ரெண்டு பேரும் இருக்கீங்க. அப்போ இது வந்து லாக்கில் இருந்துருக்குடா, எட்டி உதச்சி உடச்சிருக்காங்கடா. எனக்கு விட்டு போகிறாங்க, பயமாக இருக்கு. வா, ரொம்ப கொடூரமாக உடச்சிருக்காங்க. ஆனால் இது ஆள் உடச்சாங்களா இல்லை எதுவும் அந்த ஆத்மா எதுவும் அந்த பிளாக் மேஜிக் பண்ணுறதுக்காக எதுவும் திரும்ப ஆன்மா வந்து உள்ளே வந்திருக்குமா இந்த ரூமுக்கு? நாங்கள் உடச்சதுக்காக எல்லாமே உடஞ்சிருக்கு. எனக்கு என்னமோ ஏதோ பெரிய கலவரமே நடந்த மாதிரி இருக்குடா. எவ்வளோ பெருசான பில்டிங்காக இருக்குது ப்ரோ. ஏதோ பெருசாக நடந்திருக்காங்க, ரெண்டு வச்சுருக்கோம். கண்டிப்பாக பெருசாக எதுவும் நடந்திருக்குல்ல? ஆமாம். அந்த ஸ்டோரி கேட்ட பேர் கூட நடிங்கிருச்சு ப்ரோ. ஆமாம் ப்ரோ, நான் தான். ப்ரோ ஒரு பெரிய கலவரம் நடந்த எப்படி இருக்கும் இந்த ஜாதி கலவரம் மட்டும். நடா சவுண்ட் ஒருத்தர் இதுல இருந்து ஏதோ கட்டையில உழுவுதுரா வாசு தெரியுமா இருங்க. கீழே தாண்டா கேக்குது. இது அங்கிட்டு ஒரு பில்டிங் இருக்குல்ல, அதுக்கு எங்கிட்டு போகணும்? கீழே போய் அந்த சைடு போகணும். அப்படியா? ஆமாம். ஓகே, பார்க்கலாம். இங்கே மேலே எதுவும் கிடையாது, மேலே இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் சவுண்டு கீழே கேட்குது. போய் பார்த்தோன்னா பில்டிங்ஸ் தெரியுமே, அதர் சைடில் இருக்க பில்டிங்ஸ் தெரியுமே. சவுண்ட் ஏன் அவ்வளோ கொடுறமும் கேட்குதுன்னு தெரியல. என் மேலே வந்து அந்த கட்டு விழுந்துருவா. அங்கே ஃபுல்லாக உள்ள பெஞ்சு கதவெல்லாம் உடச்சு பயங்கரமாக உடச்சி வச்சுருக்காங்க. டோர், அந்த டோர் மர டோர், அது நார்மலாக உடச்ச மாதிரிலாம் இல்லை, ரொம்ப கொடூரமாக இருக்குது. இந்த கலர் சமயத்துலாம் உடப்பாங்களா அது அந்த மாதிரி இருக்குது. எங்கள் கூட ஒளிஞ்சு விளையாட நினைக்கிறீங்களா? இது மொட்டை மாடி ப்ரோ. மொட்டை மாடி தான் ப்ரோ, ஒன்றுமே இல்லை. கிளாஸ் ரூம் தான் ப்ரோ, ஏதோ மேலே வந்து அடிச்சிச்சு. இங்கேருந்து பார்க்கலாமா? அந்த சைட்லேருந்து பார்க்கலாமா? இங்கே பாருங்க எவ்வளோ பில்டிங். கீழே போய் என்னது ப்ளேஸ், இங்கேருந்து பார்த்தா மேக்ஸிமம் எல்லா பில்டிங்கும் தெரியுது. அப்படியே ஆமாம்.
அப்படி ஆறுதல் ஆச்சு. இந்த டேபிள இந்த டேபிள யாராவது ஆட்டுங்களா? இந்த டேபிள யாராவது ஆட்டினீங்கன்னா இன்னொரு தடவை ஆட்டி கட்ட முடியுமா? எங்க முன்னாடி இந்த டேபிள ஆட்டி கட்ட முடியுமா? கேட்டு போறதுக்கு வழி கீழே போய் தான் போகணும். வாங்க போ. இங்கே எப்படி இருக்குன்னா அந்த சைடு எப்படி இருக்கும் ப்ரோ? கொடூரமாக தான் இருக்கும். அத்தனை வயசு இது மெயின் ரோட்டில் இருக்கிற பில்டிங். நீ ஒரு வாட்டி இப்படி நடந்துட்டுருக்கு. அப்போ அங்கிட்டலாம் போனால் காடு தான். உள்ளே மாற்றினாலும் பண்ண முடியாது. யாருமே பயப்படக்கூடாது. நான் இப்போ சொல்கிறது தான். தைரியம் செஞ்சு பயப்படாதீங்க. எல்லாமே தைரியமாக வேலை செய்யும். ஆனால் இந்த ஆளுங்க வந்து பல வருஷம் நம்ம ஆயிடுச்சு பாரு. மெயின் ரோட்லேருந்து வர்றது ஃபுல்லாக காடு பிடிச்சி கிடக்குது. எல்லாரும் இவ்வளோதான் மோசமாக இருக்குது. பிள்ளைங்க வந்து ரொம்ப வருஷம் இருக்கும் போல ஆளுங்க வந்து. கரெக்டு தான். ஏன் ஏன்னா பைத்தியக்கார கும்பலில் சேர்ந்த பேயா எங்களை போக விட்டு புறமண்டையில் அடிக்கிற பேய்னா எங்களை விட சக்தி வாய்ந்ததாக தானே இருப்ப? எங்கள் முன்னாடி நேராக வரலாமே, எங்களுக்கு பயப்படாமல். உனக்கு தைரியம் இருந்தால் நீ எங்ககிட்ட வரலாம். எங்களை விட நீ பவர்ஃபுல்லாக தான் இருப்ப. ஏன் அப்புறம் ஒளிஞ்சிருக்க? கீழடா கீழையா? கீழே கேட்டிருக்க. அதானே பார்த்தேன். கீழே போ. என்னடா கீழடா? கீழடா போ. கீழே நல்லா கேட்குது. கீழே போவாங்க வேகமாக. கம்பி இங்கே ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுவாங்க போல். அதோட ஒயர் கடக்கு, மதர் போர்டு, இது மாதிரி உள்ள இன்னும் ரெண்டு மூணு இது பார்த்தேன் அந்த ரூமில், லாஸ்ட் ரூமில். அந்த கேமரா போகிறோம். இந்த பில்டிங்ஸை காட்ட முடியும். போகலாம். இங்கே இருங்க. டேய் நீயும் நீ அழுங்கன்னு இங்கே இருங்க. நானும் புருஷத்தான் அங்கே பார்த்துட்டு வந்துடுறோம். அது வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணுறேங்க. ஓகே. ஆ வெளியில் தான் வந்தால் கேப்சர் ஆகும்ல, அதுக்கு சொல்கிறேன். என்னடா என்னடா சவுண்டு? ஒன்றும் இல்லைடா. நீ தனியாக போய் ஏதாவது பார்த்தா கூட சொல்லி தொலைய மாட்டேன். அப்புறம் நம்மள்கிட்ட என்ன பார்த்தேன் ஏது பார்த்தேன்? உங்களுக்கு உண்மையிலே பவர் இருந்தா புருஷத்த அப்படியே இதை இந்த கேமரா பிடிச்சிட்டு கேப்சர் பண்ணுறா. நான் அந்த சைடு போகிறேன்.
கேக்குது. ஆமா நல்லா கேக்குது. என்னது ப்ரோ? அங்கே தோ இந்த மாதிரி இருந்தது ப்ரோ. எங்க? ப்ரோ ப்ரோ கண்டினியூஸா கேட்டுட்டு இருக்கு. இருக்கா ப்ரோ? எதுவுமே தெரிலடா. எதுவுமே இல்லையா? டேய் என்னடா பண்ணுறீங்க? வாசு ப்ரோ சீக்கிரம் வாங்க. கூப்பிட்றாங்க நின்றுட்டு. என்னாச்சு ப்ரோ? இங்கே சவுண்டு வேறு லெவலில் கேட்டுட்ருக்கு. இங்கேயுமா? அங்கேயுமா? வாசு பாடா. திரும்ப தூக்குது. உண்மையிலே உங்களுக்கு சக்தி இருந்தா உண்மையிலே உங்களுக்கு சக்தி இருந்தா எங்க கண்ணு முன்னாடி வர முடியுமா? நாங்க லைட் ஆஃப் பண்ணா எங்க கண்ணுக்கு தெரியுவீங்களா? புருஷோத்து நீங்களாவது சொல்லுங்க. உண்மையிலே உனக்கு பவர் இருந்தா எங்க மனுஷங்களை விட நீங்க பெரிய ஆளா இருந்தா நீ எங்க முன்னாடி வரலாம். இங்கிட்டு வரலையா ப்ரோ? நான் வரேன் ப்ரோ. என்னடா லைட் ஆஃப் ஆயிடுச்சு, அந்த சவுண்ட் கேட்குது. என்னடா டேபிள் ஆடிச்சுடா? அதுதான் அப்புறம் நம்ம சவுண்ட் கேட்டு சவுண்ட் ப்ரோ நிற்கவே முடியலை. அங்கே அவங்க வேற லெவல் சவுண்டு சவுண்டு. இப்போ நான் இந்த இடத்துல ஒரு ஒயிட் கலரில் ஏதோ ஒன்று போனச்சு. இப்படி ஒயிட் கலர்லையா? ஆமாம் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஆமாம் ப்ரோ ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. ஆனால் இங்கே நல்லா கேளுங்க, அது வந்து இந்த இடத்துல இப்படி நடந்து போயிட்டுருக்கு. நான் லைட்டாக தான் பார்த்தேன். நான் இப்போ லைட் ஆஃப் பண்ண அங்கே பார்த்துட்டு அங்கே கற்று நான் அதை காலம் கவனிச்சிட்டு இருந்தேன். இங்கிட்டு இது போனாலும் இந்த டேபிள் ஆடுறது நிற்கல. ஒரு மாதிரி பட்ட 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 பட்டன்னு ஒரு சவுண்டு சவுண்டு கேட்க நிற்கவே வேணாம். எனக்கு ஒன்றுமே இல்லை ப்ரோ, லைட் ஆஃப் பண்ணி ஆஃப் ஆச்சு. ரொம்ப வீடாக நடக்க ஆரம்பிச்சிருக்கா. போலாமா?
ஆனால் அது ஓடி இந்த சைடு தான் ஓடி வந்துச்சு. அதுவே தான் புருஷோ தந்த வழியாக தான் ரிட்டர்ன் வந்தான். ஆனால் அவன் பார்க்கலன்றான். எனக்கு கண்ணும் தெரியல விடுதலை. நான் எப்படி வந்து வரவே இல்லை ப்ரோ. இருக்கலாம், ஏன்னா நம்ம இன்ட்ரோ கொடுக்கும்போது அவங்க பேரை சொன்னப்போ தான் இங்கே சவுண்டு கேட்டுச்சு. அந்த பொண்ணை பற்றி பேசுகிறப்ப அந்த பொண்ணை பற்றி பேசுகிறப்பதான் கேட்டுச்சு. நாங்களும் அந்த இடத்துல பொண்ணை பற்றி பேசுகிறோம், இவர் எதுவும் பண்ணிடுமோ கேட்டப்போ அப்படி செம்ம சவுண்டு அந்த இடத்துல. ஒன்றும் இல்லை, ஆடியோ சிங்க்கு மூணு நாள் கேமரா இருக்குல்ல. என் கேமரா மாஸ் பண்ணுது இதை பாரு. கண்ணால் பார்க்கற ஒரு கேமரா வேறு லெவலில் தெரிகிறாமா. கண்ணில் எதுவுமே தெரில கைஸ், இந்த கேமராவில் அது தெரிது. இதுதான் இதுதான் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஓ மை காட், இது இன்னும் ரொம்ப உடஞ்சிருக்கே. உடையில ப்ரோ உடைச்சிருக்காங்க. ஆ கரெக்டு, இது வந்து அதுவெல்லாம் உடையிற மாதிரி தெரில, செவரெல்லாம் பேந்துட்டு வந்திருக்கு. ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஏதோ கிளாஸ் ரூம். தெரியல, அங்கே போகலாம். செடிக்குள்ள தானே விழுந்துச்சு ப்ரோ. ஏதோ விலங்கு விலங்கு இருக்க போகிற வாசு. பதறாதீங்க. கலரே வேற மாதிரி இருக்கு. இவ்வளோ ஒல்லியா, இவ்வளோ ஒல்லியா செங்கலே இல்லைடா. இங்கே ஒரு சவுண்டு கேட்டது எங்களுக்கு, அதுக்கு யார் காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? நாங்கள் இந்த சவுண்டு கேட்கக்கூடாது ப்ரோ. சாரி ப்ரோ. ஃபேனே இவ்வளோ ஹைட்ல இருக்கு. இன்னொரு கோயில் இருக்கு. தெரியலையே, ஐஸ்கிரீம் கடையாடா இது? கோயில் இல்லை, கேண்டீன் நினைக்கிறேன். அந்த சைனா ஃபீல் வருது. ஆ சைனா இதெல்லாம் இருக்கும்ல, அந்த ஃபீல். என்ன சொல்கிறீங்க? சரி, இதை பார்க்கல, இதை மட்டும் பார்த்துட்டு போகலாம்.
டேய் தெரில வாசு. ஆ இங்கே பாரு. என்னடா என்னது? இது கம்பி. ஐயோ அங்கே கேட்குது பயங்கரமா. காத்து வேகமா அடிக்க ஆரம்பிச்சு. இருங்க 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 இருங்க, என்ன நடக்க போகுது ஆசு? என்ன நடக்க போகுது? ஏ இருங்க இருங்க, ஏதோ ஒரு பெரிய ஆத்மா இங்கே வர போகிறீங்கன்னு தெரியுது. எங்களை ஏதோ பண்ண போகிறீங்கன்னு எனக்கு தெரியுது. சீக்கிரமாக பண்ணுங்க, வெயிட் பண்ணுறோம். ஹலோ, அதனோட பிளட்டு மாதிரி இருக்கு. எங்க அங்கே என்னது? ஏதோ ஊத்தி இருக்கு. வாசு உடம்பெல்லாம் சிலுக்குது ராசு. திடீர்னு ஏன் இப்படி காத்தடிக்குது? பேரானார்மல் ஆக்டிவிட்டிஸ் நடக்கும்போது பயங்கரமாக தான் இப்போ நடக்க போதுன்னு எனக்கு தோணுதுரும். இந்த காத்தே ஒரு மாதிரி பயத்தை உண்டாக்குது ப்ரோ. வாசு இந்த கம்பியை நான் பார்க்க பார்த்துட்டு உனக்கு கூப்பிட போன எல்லாம் ஆரம்பிச்சிச்சுக்கிறோம். மழை காற்று எல்லாம் சேர்ந்து ஏதோ பெருசாக நடக்கிற போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம வரைக்கும் போன லொக்கேஷன்லாம் ஏதாவது நடந்து பயமுறுத்தோம் இல்லை உருவத்தை பார்த்து பயப்படுவோம். இந்த காற்று நம்மளை பயமுறுத்துது. இப்போ ஒரு மாதிரி வெளியே போகும்போது நானே தெரியலடா எனக்கு எப்படின்னா. இந்த இது என்ன ப்ரோ கம்பி? இதை பார்த்து வந்து நான் சொன்னப்போ வந்து ஆரம்பிச்சிச்சு. இந்த கம்பியால் உங்களை நரபலி கொடுத்தாங்களா? கட்டி போட்டு டச் பண்ண வேணாம் ப்ரோ. மை காட் கண்டிப்பா அந்த பொண்ணாகதான் இருக்கும். சீக்கிரம் பார்த்து பார்த்து எங்கடா வர்ற இல்லை ஹோசு இல்லை ஹோசு மோசமாக இருக்கிறா. அதே கோவத்தோட நம்ம இப்போ நல்லா சொல்லி முடித்தோம். காத்தடிச்சிச்சுன்னா யாவது ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு இதுரா சரியான சவுண்டு. சின்ன ரொம்பவே ஆசைகள் எல்லாம் இருக்கும். ரொம்ப கொடூரமாக வந்திருக்காங்க. இந்த டைமில் நாம் இங்கே வந்திருக்கிறது அதுக்கு பிடிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஏதாவது பண்ண போகிறோம். இது என்ன பண்ண மாதிரி சொல்லிடா ஹோசு. கேளுங்க, இப்போ நம்ம எடுக்க போறதுதான் உண்மையான வீடியோ. இவ்வளோ நேரம் எடுத்துட்டு இருந்தது ஒன்றுமே இல்லை. இந்த பில்டிங்குள்ள ஏதோ பயங்கரமாக நடந்திருக்கு, இல்லைன்னா இவ்வளோ ஆக்டிவிட்டி நம்ம பார்த்துருக்க முடியாது. ஸோ இனிமேல் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருப்போம். உள்ள போகலாம். ஹலோ கைஸ், ஒரு சின்ன ரிமைண்டர், நீங்கள் ட்ரேடிங்கில் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஒலிம் ட்ரேட் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். கிரே 30 அப்படின்ற என்னோட ப்ரோமோ கோட யூஸ் பண்ணி உங்களோட போனஸையும் நீங்கள் வாங்கிக்கிட்டு ப்ராஃபிட்டையும் மேக் பண்ண முடியும்.